பூந்தமல்லி அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே மேப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன். இவருக்கு சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக மேப்பூர் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ்குமாரிடம் விண்ணப்பித்திருந்தார். இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ்குமார் பட்டா மாற்றம் செய்ய ரூபாய் 8000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாராயணன் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். அதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் நாராயணன் ரசாயனம் தடவிய லஞ்ச பணத்தை சதீஷ்குமார் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சதீஷ்குமாரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்ததால் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.